அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் யாவரும் சேர்ந்து 135 சங்கீதத்திலே 5-7 வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது படைசால்களிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். தியானம். கர்த்தர் பெரியவர், நாம் அறிந்திருப்பது என்ன? இந்த வசனங்கள் வல்லமையான காரியங்களை பறைசாற்றுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. என்றாலும் இவருக்கு கர்த்தரை குறித்த தெளிவான பார்வை இருந்தது. இது அவர் வாயிலிருந்து வரும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவர் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் மேல் கொண்டிருக்கும் திடமான நம்பிக்கையின் வெளிப்பாடே ஆகும். நேற்று நாம் வாசித்த வசனங்களிலும் கர்த்தரின் குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்தினார். இன்று நாம் வாசிக்கும் வசனங்களில் கர்த்தரின் வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்கிறார். இதை நாமும் நம் உள்ளத்திலே அறிந்து இருக்க வேண்டும். இதை ஆவியானவர் மட்டுமே நமக்கு கற்றுத்தர முடியும். நம் கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கும் கர்த்தர் இந்த உலகம் முழுவதையும் உருவாக்கி அவைகளை அனுதினமும் இயக்குபவர். அவர் வல்லமையில் பெரியவர், யோசனையில் பெரியவர், யாவிலும் அவர் பெரியவர். நாம் இப்படியாக சிலர் சொல்ல கேட்டிருப்போம், அந்த ஊரில் நம்ம அண்ணன்தான் பெரிய ஆளு, அங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா செஞ்சு தருவார் என்று சொல்ல கேட்டிருப்போம். அந்த ஊரின் பெரியவர் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது அந்த ஊரில் நமக்கு என்ன என்ன தேவைப்படுமோ அவை யாவையும் அவரே நமக்காய் செய்து தந்து விடுவார் அல்லவா? காரணம், அந்த ஊரிலே அவருக்கு அத்தனை மதிப்பும் வல்லமையும் இருக்கிறது. அதே போல்தான் இவ்வுலகம் முழுவதின் மேலும் நம் கர்த்தர் பெரியவர். அந்த பெரிய கர்த்தரை நாம் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்க வேண்டும். அப்படி நாம் அறிந்திருக்கும் பொழுது அவரோடு தனிப்பட்ட விதத்திலே நாம் தொடர்பில் எந்நாளும் இருக்கும் பொழுது நாம் இவ்வுலகத்தில் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இன்று இந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். ஆகையினாலே நாம் எதை குறித்தும், மற்ற வல்லமைகளை குறித்தும் பயப்பட தேவையில்லை. சகலமும் அவரது வல்லமைக்கு உட்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் செய்கிறார். அவரது சித்தத்திற்கு அப்பாற்பட்டு இயற்கை இயங்குவது இல்லை. சகலமும் அவரது ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் நாம் இயற்கையின் தேவைகளையும் கூட அவரிடத்தில் சென்று முறையிட முடிகிறது. மழை வேண்டுமென்றால் அவரிடத்தில் நாம் கேட்கலாம். காற்றை அமைதிப்படுத்தவும் சமுத்திரத்தை அடக்கவும் அவராலே கூடும். சமுத்திரத்தின் ஆழங்களில் கூட அவருக்கு வல்லமை உண்டு. சமுத்திரத்தை பிளக்க செய்யவும் அவராலே கூடும். வானம், பூமி, சமுத்திரம், மழை, காற்று இவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு தேவர்கள் ஆளவில்லை. ஒரே கர்த்தரும் ஒரே ஆண்டவருமே அவைகள் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிறார். அவரே அவைகளை உருவாக்கினார். அவருடைய கட்டளைக்கு சகலமும் கீழ்ப்படியும்.
இன்று இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கும் கர்த்தரை குறித்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும். இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருப்பது போல, கர்த்தரே மேலானவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதிலே நமக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், இதிலே நமக்கு கேள்விகள் இருக்கும் என்றால், அவரிடத்தில் சென்று நம்முடைய கேள்விகளை சந்தேகங்களை சொல்லுவோம். ஆவியானவர் நமக்கு அவைகளை தெளிவுபடுத்துவார். ஆனால் இந்த உறுதி இல்லாமல், அதை குறித்த தெளிவும் அக்கறையும் இல்லாமல் நாம் ஒரு நாளும் வாழ வேண்டாம். ஜெபம். அன்பின் இயேசுவே, நீர் பெரியவர் என்று பாடுகிறோம், நாவிலே அறிக்கை செய்கிறோம். ஆனால் அவைகளை உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் தெளிவாய் உறுதியாய் அறிந்து இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியானவரே, எங்களுக்கு இவைகளை வெளிப்படுத்தி எங்களை இந்த சத்தியத்தில் உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதமின் ஜீவன் உம் வார்த்தை.